அதிமுகவில் ஒற்றை தலைமை விவகாரம் நாளுக்கு நாள் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அணி, ஓபிஎஸ் அணி என தனித்தனி அணியாக செயல்பட்டு வருகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் 90% மேல் தன் பக்கம் இழுத்து ஓபிஎஸ்ஐ ஓரம் கட்டியதால், அவர் வெடித்து நிற்கும் போது அதிமுக அலுவலகத்தினை பூட்டியதால் அதை உடைத்து உள்ளே சென்றார் ஓபிஎஸ். அதிமுகவில் இருக்கும் அதிருப்தியாளர்களை எல்லாம் ஒன்று திரட்டி பொதுக்குழுவை கூட்ட மாவட்டந்தோறும் புதிய நிர்வாகிகளை, உறுப்பினர்களை அமைத்து வருகிறாராம் ஓபிஎஸ். விரைவில் பொதுக்குழுவை கூட்ட இருப்பதற்கான இத்தனை ஏற்பாடுகளும் தற்போது ஜரூராக நடந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடிய விரைவில் ஓ பன்னீர்செல்வம் பொதுக்குழுவை கூட்டி பொதுச் செயலாளராகும் முடிவில் இருந்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதற்காக அதே வானகரத்தில் உள்ள மண்டபத்தை புக் செய்து விட்டதாகவும் தற்போது தகவல் வெளியாகி எடப்பாடி பழனிசாமியை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது.